சீர்காழியில் கிராமம் கிராமமாக சென்று பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பயிற்றுவிக்கும் இளைஞருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புலிச்சாக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார் சிறுவயது முதலே பல்வேறு பாரம்பரிய தற்காப்பு கலைகளை கற்றுத் தேர்ந்தவர் இயற்கை விவசாயத்தையே தனது முழுநேர தொழிலாக செய்து வருவது இவரை பற்றிய கூடுதல் தகவல் விடுமுறையை ஏழை எளிய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற நினைத்த இளைஞர் தினேஷ்குமார் சீர்காழியை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஒன்றிணைத்து கிராமிய தற்காப்பு கலைகளை அளித்து வருகிறார் கலை சொல்லி கொடுந்தால் இப்போ ரெண்டு வருஷம் லாக்டவுனில் இருந்தாங்க பசங்கெலாம் ஆன்லைன் கிளாஸ் அப்படினால வீட்டிலே இருக்காங்க வீட்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுமே மொபைலில் கேம் விளாண்டுருக்காங்க அதனால கண் பார்வைகள் உடலுக்கு கேடு தான் வருது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் மறுத்து இப்போ நம்ம இந்த கூங்காட்டில் கிளாஸ் ஆரம்பிச்சப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து பசங்க வச்சு தான் கிளாஸ் ஆரம்பிச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எழுபது எண்பது பசங்க இருக்காங்க அதனாலே உடல் ஆரோக்கியம் இருக்குது அவங்க பேரன்ட்ஸுமே ஒரு ஆச்சரியமாக இருக்காங்க என் பையன் நல்லா சாப்பிட்றான் உடம்புல நல்லா ஹெல்திஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் கண்ணாடி போட்டு வந்தாங்க கண்ணாடியும் போடுறதில்ல அதனால் இந்த பாரம்பரிய கலையை மீட்டு எடுக்கிறது இதேமாரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இளைஞர்கள் முன் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்குறது அந்தந்த ஊரில் உள்ளவங்க பசங்களும் கற்றுக்கணும் அதுக்கு பேரண்டும் தான் ஒத்தப்பு கொடுக்கணும் இது ஒரு தற்காப்பு கலைன்றதுனால முக்கியமாக பெண்களும் இதை கற்றுக்கணும் பெண்களுக்காக தான் இதை ஆரம்பிச்சது பெண்களும் நிறைய பேர் நம்மள்கிட்ட கிளாஸ் வராங்க கொரோனா ஊரடங்காலும் ஆன்லைன் வகுப்புகளாலும் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கிய சிறுவர்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பாக இருந்ததால் பலரும் ஆர்வத்துடன் கற்று தற்காப்பு கலை கொள்ளும் தங்கள் குழந்தைகள் தைரியத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பதாக குழந்தைகளின் பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்